ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது யூடியூப் தமிழா சேனல். நான் உங்கள் கௌதம். கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சோசியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே வீக்லி 10,000 ருபீஸ்லேருந்து நியர்லி 20,000 ருபீஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கே தெரியாது இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் என்னாலே நம்ப முடிஞ்சு சோசியல் மீடியா யூஸ் பண்ணியும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இன்றைக்கி பண்ண போகிற நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நோ எம்எல்எம், நோ ப்ராடக்ட் செல்லிங். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ள யாரையும் 10 பேர் சேர்த்து விடணும், அதுக்கு இன்னொரு 10 பேர் சேர்த்து விடணும்னா எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், யார்கிட்டையும் உங்கள் ப்ராடக்டை கூவி கூவி விற்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ரெஃபரண்ட் ஏனும் கிடையாது, ப்ராடக்ட் செல்லிங் கிடையாது. ஜென்யூனாக நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கேட்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குல்ல. ஸோ இது என்ன பிஸ்னஸ்ன்றதை பார்ப்போமா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நம்ம பண்ண போகிறது ஆன்லைன் ஜாப் கிடையாது, ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் நேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து தான் ஏர்ன் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு கோர்ஸை பை பண்ணி படிப்பாங்க. இந்த கோர்சஸ் நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான், C++, ஜாவா, இந்த மாதிரி கோர்சஸை ஆன்லைனில் பை பண்ணி படித்து அதை லேர்ன் பண்ணுவாங்க. நாலேஜை கெயின் பண்ண பிறகு அந்த நாலேஜை வச்சு ஒரு ஆப் டெவலப் பண்ணியோ இல்லை ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ண போகிறோம். நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் போய் கோர்ஸை பை பண்ண போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, பிஸ்குருகுல். ஸோ இந்த பிஸ்குருகுல்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம எந்த கோர்ஸை பை பண்ணி படிக்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற கோர்ஸை நம்ம பை பண்ணி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகிறோம். இப்போ நம்ம காலேஜஸில் போய் இன்ஜினியரிங் எடுக்கிறோம், இன்ஜினியரிங் வந்து ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ண உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா பிடெக், பிஇ இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ பிடெக்கில் படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜை நம்மளுக்கு சொல்லித்தருவாங்க. நம்ம சொல்லித்தரதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம் கிடையாது, நம்ம ஃபீஸ் கட்டுறோம். ஸோ அந்த ஃபீஸ் நான் உங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு நாலேஜை அவங்களுக்கு சொல்லித்தராங்க. இதே கான்செப்ட் தான் இங்கே இந்த பிஸ்குருகுல் அப்படின்ற கம்பெனியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணி அந்த கோர்ஸை நம்ம பை பண்ணி படிக்க போகிறோம். ஸோ அந்த படிக்கிறது மூலிமா நம்மளால் வேறு லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸை நம்மளுக்கு என்ன சொல்லித்தருவான்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரிய பெரிய சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, வெட்டியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை எதுக்காக யூஸ் பண்ணோம்? சும்மா உள்ள போய் ரீல்ஸ் பார்ப்போம், ஃபோட்டோஸ் பார்ப்போம், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம், இதுக்காக மட்டும்தான். பட் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, ரீல்ஸும் பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து அஃப்லெட் மார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அஃப்லெட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா iPhone 12 Pro Max வாங்கணும்னு ஆசை இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்ட்ட கேட்டாங்கன்றக்க நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் iPhone 12 Pro Max ரேட்டு பார்ப்பீங்க, கேமரா நல்லா இருக்கா, ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, பேட்டரி நல்லா இருக்காலாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நார்மலாக லிங்கை கிளிக் பண்ணி அனுப்பி விட்டுருவீங்க. பட் அவங்க பை பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட்டில் வந்து யோசிக்க போகிறோம். அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமேசான் அஃப்லேட்டுன்னு சொல்லி ஒரு அந்த கம்பெனிக்காரனே ஒரு வெப்சைட் வச்சுருக்கான், தனியாக ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்யூ லிங்க் கொடுப்பான், அதுதான் அஃப்லேட் லிங்க். ஸோ அந்த அஃப்லேட் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது, உங்கள் ஃப்ரெண்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் iPhone 12 Pro Max உங்கள் கிட்டே இருக்க கிடையாது, ஆன்லைனில் இருக்க ஏதோ ஒரு iPhone 12 Pro Max வாங்கினாங்க அப்படின்னா, உங்களுக்கு சாலிடாக நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம், ப்ரோ எனக்கு வந்து 150,000 ரூபாய்க்கு iPhone 12 Pro Max வாங்குற அளவுக்குலாம் ஃப்ரெண்டு இல்லை, நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ சோசியல் மீடியா வந்து அப்படின்னா, டெய்லி 1 பில்லியன் நல்லா வச்சுக்கோங்க, பில்லியன் கணக்கான யூசர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம யூடியூப்பில் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி விளம்பரம்லாம் வருதில்ல, அந்த விளம்பரம்லாம் யார் போகிறான்னு நினைக்கிறீங்க? அந்த கம்பெனிக்காரனா? ஐஃபோன் விளம்பரம் வருன்னா ஐஃபோன் கம்பெனிக்காரன் தான் விளம்பரம் போகிறானா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான் அந்த ஒரு
ஆடை போடுறாங்க. எதுக்காக அந்த ஆட் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஆட்ஸை போட்டு அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆடெல்லாம் எப்படி போடுறது, எந்தெந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணால் உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜியை இந்த பிஸ்குருகுல் கம்பெனியில் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸில் உங்களால் லைஃப் லாங் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சோசியல் மீடியா என்றைக்கு வரைக்கும் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சோசியல் மீடியான்றது இப்போ ஃபேஸ்புக்கை எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் நாளைக்கு க்ளோஸ் ஆயிருமா, இன்ஸ்டாகிராம் நாளைக்கு க்ளோஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாஃப் லாங், அதாவது நம்ம லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்க போது. ஸோ அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்க வரைக்கும் நம்மளால் லைஃப் லாங் கண்டிப்பாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சது, நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டடி ஒர்க் இருக்குது, நான் ஈவினிங் தான் வருவேன்னு கேட்டினா அதுவும் ஓகே. ஏன்னா நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கடுத்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நைட்டுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற போது, நீங்கள் காலேஜ் ஸ்டடி ஒர்க் போயிட்டு முடிச்சுட்டு நான் நைட்டு 10 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருப்பேன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு 10 மணிக்கு கூட ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கேட்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்னால் கான்செப்ட் என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்குமே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு எக்ஸாம்பிளோட iPhone 12 Pro Max ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி, இப்போ ப்ரொமோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி, இதே இது ரெண்டு டைப் ஆஃப் அஃப்லேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு இப்போ ஐஃபோனு, கேஜெட்ஸ் லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோனு, வாட்சு, இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 8% தான் கமிஷன் தருவாங்க. அதாவது இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வாட்சை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க, இல்லை சோசியல் மீடியாவில் யாரோ ஒரு அன்னோன் மெம்பருக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு வெறும் 80 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே இது இதே கான்செப்டில் டிஜிட்டல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா C++ ப்ரோக்ராமு இதெல்லாம் வந்து பை பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து எங்கே போய் பை பண்ணி படிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தெரியல, எங்கே பை பண்ணி படிக்கணும்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைன் கோர்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஆன்லைன் கோர்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 80% வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் வாட்சு ஃபோனு ஜென்ரேட் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இன்கம் 8%. அதே இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டுமே வந்து 80%. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு அதே 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பைத்தான் கோர்ஸை உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ப்ரொமோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரே ஒரு பையர் வந்து உங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டுமே 800 ரூபா. ப்ராடக்டை வாங்கினது 1000 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை 800 ரூபான்ற போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்கம் நம்மளால் இதில் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரொமோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் எங்கிட்ட இந்த கோர்ஸ் இருக்குது பை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது பை பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. சிம்பிளாக இந்த பிஸ்குருகுல் கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு கூகுளில் அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப், ஸோ இந்த மாதிரி 4-5 பிளாட்ஃபார்மில் எப்படி ஆட்ஸ் போடுறது நல்லா யோசிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஆடு போட்டுறது எப்படின்றத ஃபுல் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக போய் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஒரு ஆடு போட போகிறோம். ஸோ அந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 பில்லியன் பேர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அதில் நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேர்லேருந்து 5 பேர். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக என்ன, ஒரு ஆடு போடுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆடு போடுறதுனா நம்ம பே பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆடு போடுறதுக்கு ஒரு 80 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 ரூபா ஒரு ஆடு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 பேர் அந்த கோர்ஸை பை பண்ணால் நம்மளுக்கு ஒரு கோர்ஸுக்கு நான் எவ்வளோ சொன்னேன், ஒரு 800 ரூபா ஆகுன்னு சொன்னால் ஒரு 10 பேர் பை பண்ணால் யோசிச்சு பாருங்கள், 8000 ரூபா. நம்ம போட்டது வெறும் 80 ரூபாயோ 100 ரூபாய்க்கு தான் ஆடு போட போகிறோம். ஸோ மிஞ்சி போனால் ஹை லெவலில் ஆடு போட்டாலும் நம்மளுக்கு 500 ரூபா ஆகணும் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு சேல் நடந்தாலும் 800 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ மிஞ்சி போனால் நமக்கு 200 ரூபா ப்ராஃபிட் தானே. அதே இது ஒரு 2 சேலு, ஒரு 3 சேல், 4 சேல், இப்படி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஓகேவா? இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் நான் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, இந்த யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்களும் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி இருந்தவங்க தான் இந்த ஒரு பிஸ்குருகுல்ன்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேறு லெவலில் நிற்கிறேன். நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூ ஜாயினர்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ இதை கேட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வாய்ஸ் மெசேஜ்ன்னு இருக்கா,
ஸோ இந்த பின்னட் வாய்ஸ் மெசேஜ், இந்த பின்னட் வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் இருக்கும், இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஏன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவோம் எல்லாருக்குமே உங்களுக்கு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், உங்களில் நண்பன் கௌதம்.